அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் கமெண்டில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம வந்து முறையாக நம்ம ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ரொம்ப நாளாக ஒரு கமெண்ட்டு கேட்டே இருக்காங்க, நம்மளும் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம். சில காலங்களில் நம்ம ரிப்ளை பண்ணல, ஆனால் கமெண்ட் வந்து தொடங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜேடிஓ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த கமெண்ட் கேள்வி வந்து அதிகமாக வந்து எல்லோருமே நம்மளை கேட்குறாங்க. அது என்ன கமெண்ட், என்ன கேள்வி அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமு இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு சில பேர் வந்து ரிப்ளை என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க வராது, இந்த வருஷம் வராது அப்படின்னு. சில பேர் வந்து நான் அங்கே தான் இருக்கேன், அதில் வராது, போஸ்டிங் வராது அப்படின்னு வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க, அது தவறு கிடையாது. ஸோ ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமும் இந்த வருஷம் வருமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது யார் அப்படின்னா, நீங்களோ நானோ கிடையாது, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் தான். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஃபீல்டு சர்வேயரில், டிராஃப்ட்ஸ்மேனில் அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் சர்வே ஆஃபீஸ்லேருந்து நம்மளுடைய சர்வே ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அங்கேருந்து இவ்வளவு சர்வேர் வேக்கன்சி இருக்குது, ஸோ இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சர்வே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அது செல்லும். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த ஃபீல்டு சர்வேருக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் அப்படின்னு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கும். அதை வச்சு அவங்க வந்து என்றைக்கு எப்போ அதை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து வெளியிடுவாங்க. ஸோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸாம் அதிகமாக அவங்களுக்கு வந்து வேக்கன்சி தேவைப்படுது அப்படிங்கும் போது அவங்க வந்து அஃபீஷியலாக அவங்க பேசும்போது எது முதல்ல எந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கை முதல்ல வரணுமோ அந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கையை வந்து அவங்க வந்து வெளியிட்டு அதை வந்து எக்ஸாம் மூலமாக ஃபில்லப் பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ டிஎன்பிஎஸ்சி நினச்சா ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமு, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நினச்சா வரலாம். அது ஒன்று தான் இது. சரி, ஓகே, அது வருதா வரலையா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக உள்ள நம்ம டேட்டாவெல்லாம் நம்ம வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சொல்ல போகிறது தான் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு சர்வேர் எக்ஸாம் வந்து இந்த வருஷம்தான் முதல் முறையாக ஐடிஐ சிவில், டிப்ளமோ சிவில், பிஇ சிவிலுக்காக கால்பர் செய்யப்பட்டுச்சு. இந்த முதல் முறையாக வெளியான இந்த புதிய கல்வித்தகுதியை கொண்டு வெளியான இந்த ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 29/7 அனௌன்ஸ் பண்ணாங்க. 29/7/2022 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். இது மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கால்ஃபேர் பண்ணும்போது உள்ள வேக்கன்சி 1089 தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்க்ரீஸ் பண்ண வேக்கன்சி எவ்வளோன்னா 1283. ஸோ மொத்த வேக்கன்சி 1089. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து சேர்த்து சொல்கிறேன், அதாவது மூணு டிபார்ட்மெண்ட்டு சேர்த்து 1089 இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸாம் வந்து நம்மளுடைய இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு இந்த எக்ஸாமினுடைய ஃபைனலாக எல்லா வேக்கன்சியும் அவங்க அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்க்ரீஸ் பண்ணி வெளியிட்ட வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா 1283 வேக்கன்சி, ஒன்லி ஃபார் ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் மட்டும். இந்த 1283 வேக்கன்சியில் ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி எவ்வளோன்னா 965, டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி 318. ஸோ 1283 வேக்கன்சிக்கான அறிவிக்கையை 2023 பிப்ரவரி மாதம் 15 வெளியிட்டாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வெளிவரும்போது உள்ள வேக்கன்சியை விட 200 வேக்கன்சி அதிகமாக வந்து வெளியிட்டாங்க. ஸோ இந்த 1283 வேக்கன்சிக்கு தான் எக்ஸாம் நடந்து கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லா ப்ராக்ரஸும் நடந்து முடிஞ்சு. அப்போ கவுன்சிலிங் எப்போ எடுத்தாங்க அப்படின்னா,
போன வருஷம் மார்ச் மாதம், போன வருஷம் 6ஆம் தேதி மார்ச் மாதம் முதல்லருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் போச்சு. எதுக்குன்னா இந்த ஃபீல்டு சர்வேயருக்கும் டிராஸ்மேனுக்கும். ஸோ அந்த ஃபீல்டு சர்வே டிராஸ்மேன் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேகன்சிக்கு மே மாதம் திரும்ப கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போட்டாங்க. இதெல்லாம் வந்து டேட்டா, ஓகேவா? ஸோ 1283 வேக்கன்சியில் 2 கட்டமாக நடந்த கவுன்சிலிங்கில் இந்த ஃபில்லப்பான வேக்கன்சி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்து முடித்தாச்சு. ஆனால் என்ன ஒரு மைனஸ்னால், இந்த சர்வேயர் எக்ஸாமு முடியும் போதே ஏஐ எக்ஸாம் வந்து, அந்த சர்வேயர் எக்ஸாம் கவுன்சிலிங் போகும்போதே ஏஐ எக்ஸாம் வந்தனால அதில் வந்து தேர்வு செய்யப்பட்டவங்க சர்வேயர் எக்ஸாம் வந்து வேணான்னு சொல்லி அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் போய் இவங்க போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஏஐ கவுன்சிலிங் போனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் ப்ரீவியஸாக சர்வேர் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டோம், அதனால் எங்களுக்கு சர்வேர் எக்ஸாம் வேணாம், ஏஐ எக்ஸாமு நாங்கள் அவங்க அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்து அவங்க ஏஐ எக்ஸாம் மட்டும் வாங்கிட்டாங்க. அப்படின்னா சர்வேர் எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷனில் வராதவங்க எத்தனை பேர் அப்படின்னா 198க்கு மேலே, 198 பேர் அஃபீஷியலாக, 198 மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கலை. ஆனால் அவங்க கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு பண்ணிட்டாங்க. ஆனால் 190க்கு மேலே உள்ள எண்ணிக்கையில் உள்ள நபர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. அப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து இதை விட அடுத்தபட்சமான ஏஐ வேலைக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க தான் அர்த்தம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க 900+ பேர் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிறாங்க. சரி, ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க 960+ மெம்பர்ஸு, இதெல்லாம் வந்து டேட்டா, ஓகே. இப்போ அந்த 960க்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு அஃபீஷியலாக 198 வேக்கன்சி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செகண்ட் கவுன்சிலிங் போய் வேலை இல்லாமல் திரும்ப வந்தவங்க திரும்ப வந்து கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த வேக்கன்சியை 3ஆம் கட்ட கவுன்சிலிங்கில் வச்சு ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது ஒரு நியாயமான கோரிக்கை தான், தவறு கிடையாது, ஓகேங்களா? இது இருக்கட்டும். இப்போ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, எடுத்த வேக்கன்சி 1883 நம்ம சொல்லுவோம் தோராயமாக வந்து ஒரு 200 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது, ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, இவங்களில் சில பேர் ஏஇ எக்ஸாம் பாஸ் ஆகி ஜாயின் பண்ணி சர்வேராகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சில பேர் கவுன்சிலிங் போகும்போதே எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு ஏஇ ஆகி ஏஇ கவுன்சில் அட்டன் பண்ணி வந்துட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏஇ செலக்ட் ஆனால் கூட சர்வேரா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி சர்வேராகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு குட் டைம் என்ன அப்படின்னா, ஏஇ கேஸ் போட்டு அது 1 வருஷம் ஓடிடுச்சு. இந்த ஏஇ கவுன்சிலிங் போய் இன்னைக்கு சர்வேர் வேறு வேணாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்களா, அவங்களுடைய பேட் டைமு, ஏஇ எக்ஸாம் ஆர்டர் உடனே வரல, 1 இயர் தள்ளி போயிடுச்சு. அப்போ அஃபீஷியலான தகவல் 200 கிட்ட, ஆனால் ஏஇயாக செலக்ட் ஆன பிறகும் கூட சர்வேராக ஒர்க் பண்ணவங்க எண்ணிக்கைன்னு எவ்வளோ நமக்கு தெரியாது, அது கொஞ்சம் இருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ லாஸ்ட்டாக ஜனவரி மாதம் வெளியான ஏஇ ஃபைனல் லிஸ்ட்டில் அவங்க தேர்வு செஞ்சு ஏஇ ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அந்த வேக்கன்சியும் இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப இதாக சொல்லிக்கிட்டுருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா, ஜேடிஓ எக்ஸாம். இப்போ இந்த ஜேடிஓ எக்ஸாமில் எத்தனை பேர் ஃபீல்டு சர்வேயராக டிராவல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க வந்து வந்து ஜேடிஓவாக போயிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, அதுவும் ஈக்குவல் டு ஏஇக்கு மாதிரி ஒரு 100 இல்லை 150 வேக்கன்சி வரலாம். ஸோ அப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏஇ கவுன்சிலிங்கில் போய் சர்வேயர் வேணான்னு சொல்லி ஏஇ செலக்ட் பண்ணவங்க வேக்கன்சி, அது ஒரு பல்காக இருக்குது. ஏஇ செலக்ட் ஆனாலும் சர்வேர் வேலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஏஇ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்ச உடனே சர்வேர் வேலையை விட்டாங்களே, அந்த ஒரு வேக்கன்சி, அதுவும் பல்காக இருக்குது. இந்த ரெண்டும் போக இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணவங்க இப்போ ஜேடிஓவாக தேர்வு செஞ்சுட்டாங்களே, தெரிஞ்சு போயிட்டாங்களே, அந்த வேக்கன்சி, அதுவும் ஒரு பல்க்.
ஸோ இந்த வேக்கன்சிலாம் நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு குறைந்தபட்சம் 400 500 வேக்கன்சி வந்துடும். நான் சொல்கிறது தோராயமாக. ஸோ கண்டிப்பாக இந்த ஜேடிஓவில் போனவங்க ஒரு 100 வச்சுக்கோங்களேன், 100 பேர் போயிட்டாங்கன்னா கூட இந்த 100 அங்கே ஒரு 700 தோராயமாக 400-500 வேக்கன்சி. இப்போ அது போக சரிவராக இப்போ ஒர்க் பண்ணுறாங்களே, இவங்களில் சில பேர் இந்த வர இந்த ஏஐ எக்ஸாமில் முடிஞ்ச ஏஐ எக்ஸாமில் வந்து அவங்க வந்து இப்போ எக்ஸாம் போய்கிட்டு இருக்குல்ல, ஏஐ எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும், அதில் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஸோ வேக்கன்சிங்கிறது க்ரியேட் பண்ணுறாங்க, வேக்கன்சி வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, நம்மளுடைய மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குனால எக்ஸாம் படித்து அடுத்த எக்ஸாம் போகிறாங்க, மேலே போகிறாங்க. ஸோ அந்த வேக்கன்சியெல்லாம் டிஎம்சி கனெக்ட் பண்ணாங்கன்னா ஃபீல்டு சர்வேயரில் டாஸ்மேனில் எவ்வளோ வேக்கன்சி வரும்னு யாருக்கு தெரியும்? இந்த வேக்கன்சியே பல்காக இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு இது இருக்கட்டும். போக 2022 தான் ஃபீல்டு சர்வே எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சினால் வெளிவந்துச்சு, கால்ஃபர் பண்ணப்பட்ட எக்ஸாமு. இந்த டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் குரூப் 4 கேட்ட ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி 2022 வெளியிடுறாங்க. ஆனால் 22 பிறகு இந்த வருஷம் ஜனவரி மாதம் குரூப் 4 எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து எஃப்எஸ் வேக்கன்சி இந்த வருஷம் வந்து அன்வல் பண்ணலை தான் இல்லை, ஆனால் இப்படி வந்து வேக்கன்சி டிஎன்பிஎஸ்சியில் எடுத்து ஃபில்லப் பண்ணாலும் அவங்க அடுத்த போஸ்டிங் போகிறனால வரக்கூடிய அந்த வேக்கன்சிலாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் தான் செய்வாங்க, கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் காலி இடம் வந்து இன்னும் வந்து பாதிக்கு பாதி இருக்குது அப்படிங்கும் போது அவங்க திரும்ப டிஎன்பிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு எக்ஸாம் வைக்க சொல்லுவாங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபார்மலாக பண்ணக்கூடியது. அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகான ப்ரூஃப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கெடுத்த ஒரு ஆர்டிஐ. இதில் ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புதுசாக வரவங்களாம் தெரியாதுல்ல, புதுசாக வரவங்க யாருக்குமே போய் ப்ரீவியஸாக வீடியோ பார்க்கறதில்ல, உடனே கமெண்ட்டில் கேட்குறாங்க இல்லையா, நம்ம ரிப்ளை பண்ணணும்ல. அவங்க இந்த இதில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயே டால்ஸ்மேனுக்கான பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளும் நிரப்பப்பட்டன, அதேபோல் 2023-2024 அந்த பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் உள்ளதா, அந்த காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி அனுப்பி நிரப்பி கோரிக்கை வைக்கப்படும், அந்த பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பதில்னு பாருங்கள், ஃபீல்டு சர்வேயராக டிராஃப்ட்ஸ்மேனாக 2023-2024 காலியிட மதிப்பீடு நிர்ணயம் செய்ய தொடர்பான ஃபைல் கோப்பு வந்து நடவடிக்கையில் உள்ளது, இப்பணி முடிவுற்ற பின்னர் தான் காலியிடம் எவ்வளவு என்பது நிர்ணயம் செய்து அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி மூலம் நிறைப்பட நடவடிக்கை எடுக்கப்படும். காலி பண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்களே அந்த வேக்கன்சி, அது ஒன்று. இன்னொன்று, இப்போலாம் உங்களுக்கு மாவட்டமாக உங்களுக்கு பிரிக்கிறாங்களே புதிய மாவட்டங்கள்லாம், அப்போ அங்கே புதிய மாவட்டம் பிரிக்கும் போது தாலுக்கா வந்து புதுசாக உருவாகும் இல்லையா, அப்போ அங்கே ஒரு வேக்கன்சி உருவாகும். இது வந்து ரொட்டீனாக உள்ள வேக்கன்சி, இந்த வேக்கன்சி தான் காலி பணியிடம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் போதே இன்னொரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் போது ஏற்படுற பணியிடங்கள்லாம் இதில் வந்திருக்கு, இதில் வந்து ஆடாகாது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிட்டு பல்க் பல்காக வெளியே போகும்போது அந்த லிஸ்டெல்லாம் டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டுக்கு போகாமல் இருக்கு, கண்டிப்பாக இருக்காது. அதனால் அவங்க இந்த ஷார்ட்டேஜை வந்து போக்கணும்னா நம்ம திரும்ப ஒரு எக்ஸாமை க்ரியேட் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சிட்ட சொல்லிடுவாங்க. அதான் சொல்லுவாங்களே எவ்வளோ காலி பண்ணிடம் இருக்குன்னு நிர்ணயம் செய்து அதனை டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்பிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி இயர் எவ்வளவு வேக்கன்சி டிபார்ட்மெண்ட்டில் வருது, எவ்வளவு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற அந்த வேக்கன்சியெல்லாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமனு. அவங்க
அந்த வேக்கன்சி அதிகமாகும் போது வேலைவாய்ப்பு ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சுமை அதிகமாகும் போது இந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு டீம் இருக்கும்போது போய் கோரிக்கை வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2022 கால்பர் செய்யப்பட்டு 2023 ஃபில்லப் செய்யப்பட்ட 1230 சர்வேயர் டாஸ்மேன் 1283 சர்வேயர் டாஸ்மேன் வேக்கன்சியில் இப்போ எவ்வளோ பேர் பணிபுரிகிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் பாதிக்கு பாதி வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுவாங்களே, ஃபில்லப் பண்ணுங்கும் போது டிஎன்பிஎஸ்சிக்கு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு ஒரு கோரிக்கை வைப்பாங்க, ஃபில்லப் பண்ணி கொடுங்க, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னு கோரிக்கை வைப்பாங்கல்ல. அப்படி வைக்கும்போது ஏன் இந்த வருஷம் லாஸ்டில் அறிவிக்க வெளிவந்து 24-25 எக்ஸாம் வைக்கக்கூடாது? அதுக்குள்ளே இவங்களாம் இப்போ கமெண்டில் வந்து வராது அது இதாகாது அது வராதுன்னு சொல்கிறதுக்கும் வரும்னு சொல்கிறதுக்கும் நமக்கு எந்த விதமான முடிவும் கிடையாது. அதை முடிவு பண்ண வேண்டியது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட்டு தான், நீங்களும் நானும் கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் ரொம்ப தான் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாதே நான் ஃபீட் சர்வேருக்கு படிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போந்தே ஞாபகம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஃபீல்டு சர்வேருக்கு தேவையான எல்லா நோட்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம் நெட்டில், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ அந்த நோட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டே இருங்க. டக்குன்னு எக்ஸாம் என்ன பண்ணணும், எப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் எப்போ அந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நம்மளுடைய ஒரு சின்ன ஐடியா. எக்ஸாம் எப்போ வரும், இவ்வளோ வேக்கன்சி இருக்கும்போது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டாக தான் ஒரு டிஎம்பிசி கண்டிப்பாக ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுவாங்க. இந்த இதை ஏன் இப்போ போடுற இந்த வீடியோவை அப்படின்னா, இப்போ தானே வேக்கன்சி, இதுக்கு மேலே எந்த வேக்கன்சியும் வரப்போகுது இல்லை சர்வேரில். சர்வேரில் வந்து ஃபீல்டு சர்வே ஆரம்பித்தோடனே ஏஇயில் போன வேக்கன்சி, ஏஇ செலக்ட் ஆனாலும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போன ஒரு வேக்கன்சி, ஜேடிஓவில் கிடச்ச ஒரு வேக்கன்சி. அப்போ இதெல்லாம் ஜேடிஓ இன்றைக்கி முடியுது கவுன்சிலிங்கில் 10 முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போடுறோம். சப்போஸ் செகண்ட் கவுன்சிலிங் கூட சில பேர் போனாலும் போனால் சொல்ல முடியாது. ஸோ வேக்கன்சி டீட்டெயில் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு போகும்போது அவங்க அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது 22 கால்ஃபர் செய்யப்பட்ட அந்த சர்வேல் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் ஏன் கால்ஃபர் செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி நீங்களாக முடிவு பண்ணுறீங்க? இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் குரூப் 4 வந்துச்சு இல்லையா? சப்போஸ் குரூப் 4லான சர்வேல் எக்ஸாம் இருந்தால் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்படிங்கும்போது இந்த வருஷம் லாஸ்ட்டில் கூட சர்வே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணப்பட்டு நெக்ஸ்ட் இயர் வரலாம், எக்ஸாம் வைக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கால்ஃபர் பண்ணி அந்த எப்பயும் போல் அடுத்த வருஷம் வைக்கலாம். எவ்வளோ வருஷம் இன்னும் இருக்குது? இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. ஸோ எது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. 2022 ஜூலை மாதம் எஃப்எஸ் எக்ஸாம் வரும்னு நமக்கு தெரியுமா? நம்ம கனவு கொண்டோமா? இல்லை அந்த எஃப்எஸ் எக்ஸாமுக்கு வந்து அங்கே சர்வே எக்ஸாம் வந்து குரூப் 4 கேட்காம ஐடிஐ சிவில், டிப்ளமோ சிவில், பிஎஸ்சியில் மாற்றுவாங்கன்னு நம்ம நினச்சோமா? ஓடி இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு டிஎம்பிஎஸ்சியில் வரும்னு நம்ம நினச்சோமா? ஆவின் எக்ஸாம் வரும்னு நினச்சோமா? இபி எக்ஸாம் வரும்னு நினச்சோமா? நம்ம வந்து நினைக்க முடியல, நடக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அது எப்போ வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் டீட்டெயில்டாக. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபீல்டு சர்வேயரா ஃபீல்டு சர்வேயர், குரூப் 4ஆ குரூப் 4, குரூப் 2ஆ குரூப் 2, குரூப் 1ஆ குரூப் 1, ஏஇயா ஏஇ, ஜெய்னா ஜெய், அவ்வளோதான். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே, அது அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் அதில் கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் எல்லாருக்குமே வந்து நல்லது, உங்களுக்கு நல்லது. அதனால் நீங்கள் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபீல்டு சர்வேருக்கு தேவையான நீங்கள் புக்ஸு கிஸ் எங்கேயும் நோட்ஸ் ஈஸ்னு யார்கிட்டையுமே நீங்கள் அலைய வேணாம். எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரீவியஸாக நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டெவலப் பண்ணி அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் போட்டிருக்கோம், பேப்பர் 1க்கும் போட்டிருக்கோம், பேப்பர் 2க்கும் போட்டிருக்கோம். நீங்கள் எடுத்து நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பல்க்கு வேக்கன்சி தான் வரும், 400-500 வேக்கன்சிக்கு மேலே காசு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து படிங்க, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க, ஓகேங்களா? படிங்க. நல்ல முறை ஏஇ எக்ஸாம் வரும்னு நம்ம நினச்சாமா சொல்லுங்கள்?
போனோட லாஸ்ட் டைம் ஏ எக்ஸாம் கேப்சர் பண்ணாங்களே, யாருக்கு தெரியும் ஏ எக்ஸாம் வருன்னு நம்ம நினச்சோமா? திடீர்னு காப்பி, ஒரு ஏ எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் போகும்போதே இன்னொரு எக்ஸாம் காப்பி பண்ணிட்டாங்க, யார் நினச்சா? நம்ம நினச்சோமா? அதனால் வராதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. வரலாம், அப்போ நீங்கள் அது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும், அதுதான் நம்மளுடைய இது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டவுட்னே என்கிட்ட கேளுங்கள், நல்ல முறையாக படிங்க. தேங்க்யூ.